அனைத்து டிஎன் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மல்லிப்பூல வந்து அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடிய பட்வாம், அதாவது தமிழில் மொட்டுப்புழு காம்பு சுருக்குன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொட்டுப்புழு வந்து எதனால் வந்து அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான மெயின்டெனன்ஸ், அதாவது சரியான பராமரிப்பு இல்லைனா ஈஸியாக வந்து இந்த மொட்டுப்புழு வந்து ஈஸியாக வந்து வயலுக்குள்ளே வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இடைவெளி வந்து சரியான இடைவெளி விடலைனா, இல்லைனா களைகளை வந்து அதிகமாக வச்சுருந்தால், இல்லைனா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், அதாவது தலை சத்து இருக்க உரங்களை வந்து அதிகமாக கொடுக்கறதுனால மொட்டுப்புழு வந்து ஈஸியாக வந்து வயலுக்குள்ளே வந்துடும். அதனால் தலைச்சத்து இருக்கக்கூடிய உரங்களை வந்து கம்மி பண்ணிவிட்டு பொட்டாஸ் சத்து அதிகமாக உள்ள உரங்களை வந்து நம்ம கொடுத்தங்களா செடிக்கு வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியோட செடி வந்து வளர்ந்து வரும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, செகண்டரி நியூட்ரியன்ட், அதாவது கால்சியம், மெக்னீசியம், சல்பரு, இது கூட வந்து நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது போரானு, காப்பரு, அயனு, மெக்னீசியம், மாலிட்டினம், ஜிங்கு, நிக்கலு, குளோரைடு, இது போன்ற மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தனால நம்ம செடியை வந்து இந்த மொட்டை புழுக்கிட்ட இருந்து பாதுகாத்து அதிக மகசூல் வந்து எடுக்கலாம். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டானிக் ஐட்டம், அதாவது ஜிப்பலிக் ஆசிட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கொடி ஓடும், அதுவும் இல்லாத நல்லா கிரீனிஷாக இலை இருக்கிறதுனால மொட்டுப்புழு வந்து ஈஸியாக வந்து வயலுக்குள்ளே வந்து அட்டாக் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செடியை வந்து கட் பண்ணதுலேருந்து 4 days once மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தாங்களா, மொட்டுப்புழு வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மேனுவலாக எப்படி இந்த மொட்டுப்புழு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப்பை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எலியலூர் செக்ஸ் ப்ரமன் ட்ராப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏக்கருக்கு வந்து 12 traps வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து இந்த அந்துப்பூச்சி, அதாவது தாய்ப்பூச்சியெல்லாம் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதனால் மொட்டுப்புழு வந்து உங்களுக்கு அதிகமாக பரவாமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5 combinations வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்களா, நம்ம மொட்டுப்புழு வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லான்சர் கோல்டு வந்து 2.5 gram, ஆல்ஃபா மெத்திலின் 2.5 ml, எக்காலாஸு 2.5 ml, இந்த மூணு வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து ரேட் வைஸாகவும் கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கிற ரிசல்ட்டு. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாலியம்ப்ளெக்ஸ் வந்து 1 ml, புருக்கிலேம் வந்து 1 gram, ராக்கெட் வந்து 2.5 ml. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட் வைஸ். அடுத்து மூணாவது என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, சோளமன் வந்து 1 ml, அலண்டா வந்து 2.5 ml, அது புருக்கிலேம் வந்து 1 gram. அடுத்து நாலாவது காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேசர் வந்து 0.3 ml, கீப்பன் வந்து 2 ml, புருக்கிலேம் வந்து 1 gram. இது வந்து அதிக புழு தாக்கம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது அஞ்சாவது வர காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா, 15 நாளைக்கு வந்து மொட்டுப்புழு வந்து உங்கள் வயலில் வந்து வராது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிரேசி வந்து 1 ml, கராத்தே வந்து 2.5 ml, அப்புறம் ஸ்ப்ரெடர் ஒட்டு பச கம் வந்து 0.5 2.5 ml. நான் சொன்ன இந்த 5 combinations வாரத்துக்கு ஒரு முறை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா, அந்த மல்லிப்பூல் வந்து மொட்டுப்புழுவில் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அதிக மகசூலும் அதிக லாபமும் பெறலாம். மேலும் இது போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவல்களை பெற மறக்காமல் நம்ம டிஎன் விவசாய மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.